இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு ட்ரிப் திருப்பி சொன்னா அதை வேற சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதனாலதான் நான் டாபிக் தம்ப்நெயிலே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓலா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20% ஏறி இருக்கு. ஸோ இவி வெஹிக்கிள்ஸ், இவி செக்டர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே ஓவராலா ஏறுதா, எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். வேகர்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் இப்ப சொல்லும்போதே கேட்டிருப்பீங்க, சொல்லிடுங்க சார் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். ஓகே, சரி. இப்போ என்னன்னா, ஓலா ஸ்டாக் வந்து சரி இப்போ அப்ராக்சிமேட்லி 90 ரூபாயில வந்து கொடுத்தாங்க. நிறைய வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல, அது 185-200 ஷேர்ஸ் தான் கிடைச்சது ஒரு ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆகல, அதுதான் அதுக்கப்புறமா வந்து மேல போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக், இந்த ஸ்டாக் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேசல, ஆனா ஓவரால் நீங்க சொன்ன மாதிரி இவி செக்டர் ரைட்டா, இவி செக்டர் வந்து இப்போ கூட நல்லா இருக்கு. ஓகே, இவி நான் வந்து புல்லிஷா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து லாங் டேர்ம், லாங் டேர்ம்னா ஒரு அடுத்த ஒரு 10-15 இயர்ஸ் வரைக்கும் இவி வந்து நல்லா போயிட்டு போகுது. எதுக்குன்னு சொல்றேன், ஒன்று இவி மேல கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எதுக்கு அதிகமா இருக்குன்னா, பேசிக்கலி கவர்மெண்ட் என்ன பாக்குதுன்னா, எவ்வளோ இவி வந்து நாட்டில் வந்து யூஸ் ஆக போதோ அதனால என்னன்னா குரூட் ஆயிலோட இம்போர்ட் வந்து குறையும். உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும், நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இம்போர்ட் வந்து குரூட் ஆயில். அதனால டாலர் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது எப்பயுமே, அண்ட் அதுக்காக டாலர் வந்து நம்மளோட ருப்பி வந்து எப்பயுமே வந்து ப்ரெஷர் தான் இருக்கு. ஓகே, ஸோ குரூட் ஆயில் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம் இல்லை, ஸோ குரூட் ஆயில் டிபெண்டன்சி வந்து குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ருப்பியோட ஸ்ட்ரென்த்து கூட தெரியும், ப்ளஸ் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் குரூட் ஆயில் நிறையா வந்து ரெடி, இது ட்ரில்லிங் ஆயில் ட்ரில்லிங் பண்ணுறாங்கல்ல, அது இல்லாமல் வந்து மிடில் ஈஸ்ட் கம்பெனி கண்ட்ரிஸ் லைக் சவுதி அரேபியா, ஒன் ஆஃப் தி டாப். ஓகே, அந்த நாடும் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து டூரிசமில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருக்கணும், ஏன் அவங்களுக்கும் தெரியும் எதுக்குன்னா எக்ஸ்போர்ட் வந்து இதில் வந்து குறைய தான் போகுது ஃபியூச்சரில் போயிட்டு. ஸோ நம்ம என்ன குரூட் ஆயில் வித்துட்டு இருந்தோமோ அது வந்து குறையும் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஓகே, ஏன்னா குரூட் ஆயில் வந்து ஹையஸ்ட் யூசேஜ் வந்து வெஹிக்கல்ஸ் தான் இருக்கு வேர்ல்டு ஓவர். ஸோ அதனால வந்து குரூட் ஆயில் டிபெண்டன்ஸ் வந்து குறையும், அதுக்காக நம்மளோட பிஸ்னஸும் வந்து ஃபியூச்சரில் குறைய போகுது. ஸோ குரூட் ஆயில் வந்து டைங் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து பல வருஷம் எடுக்கும். இருந்தாலும் பிஸ்னஸ் வந்து குறைய போகுது இயர் பை இயர். இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இவி இது குரூட் ஆயிலில் வந்து டிபெண்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இவி மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. 2030க்குள்ளே, இப்போ வந்து நம்ம 2024 இருக்கோம், 2030க்குள்ளே வந்து ஒரு 30%, 30% வந்து ரோட்டில் வந்து இவி வெஹிக்கல்ஸ் இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்டோட ஆல்ரெடி ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ என்ன அர்த்தம், கவர்மெண்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து சப்சிடியா பெனிஃபிட்ஸா ப்ளஸ் இவியோட ஃபோக்கஸ் வந்து ஏறிட்டு தான் போகுது. ஓகே, ஸோ இவி ஓவரால் நான் வந்து ரொம்ப ரொம்ப புல்லிஷ். சரி, இவினால வந்து என்ன பெனிஃபிட் ஆகும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் ஆக போகுது, அது வந்து நம்ம இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தோம். அண்ட் முக்கால்வாசி எல்லா கம்பெனிஸும் வந்து பஜாஜ், ஹீரோ, இதுவும் வந்து இவிஸில் வந்தாச்சு, பஸ் கம்பெனி எல்லாம் வந்தாச்சு. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 1000-2000 பஸ் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் இப்போ கொஞ்ச நாளில் வந்து இன்னும் தமிழ்நாடு வந்து இன்னும் ஃபோக்கஸ் அவ்வளோ வரல, இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். எதுக்குன்னா நம்ம மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதெல்லாம் வந்து லோக்கல் பஸ்ஸஸ் இல்லாமல் வந்து இவியில் வரும் ஃபியூச்சரில், அதுவும் வந்து வரும். ஓகே, ஸோ ஓவரால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆக போகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவி இன்க்ரீஸ் ஆக ஆக இவி வந்து எதில் ஓடும்,
இப்போ மற்ற வண்டி வந்து பெட்ரோல் ஓடுதுன்னா இவி எதில் ஓடும், அஃப்கோர்ஸ் பேட்டரியில் ஓடும், ரைட்டா? ஸோ பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணீங்கன்னா பேட்டரி என்னென்ன கம்பெனி வந்து தயார் பண்ணுதோ நம்ம நாட்டில், அதோட ஸ்டாக்ஸ் வந்து பல மடங்கு ஆல்ரெடி ஏறி இருக்கு. ஓகே, ஃபியூச்சரில் ஏறுமா? இன்னும் ஏறும் கண்டிப்பாக. வந்து அந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ண போதும் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுது. ரெண்டாவது வந்து இன்னொரு செக்டர், இவி வந்து ஓடுனா பேட்டரியை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ பேட்டரி கம்பெனிஸ் நல்லா போடும். பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவீங்க? எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பவர் கம்பெனிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ இவியில் வந்து வெறும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இல்லை, பேட்டரி கம்பெனிஸும் நல்லா ஓடும், ப்ளஸ் உங்கள் வந்து பவர் கம்பெனிஸ் வந்து நல்லா போகுது. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து இங்கே வந்து 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் மாதிரி இன்வெஸ்டராக வந்தீங்கன்னா அவ்வளோ சம்பாதிக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து அடுத்த 15 வருஷம் வந்து ஓடும். ஸோ சார் 15 வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் வருஷம் வருஷம் எவ்ரி இயர் டெவலப்மெண்ட் ஆக ஆக இவி வில் ரியலி டூ வெல். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃபோக்கஸ் வைக்கணும். இது வந்து ஒரு ஹாப்பனிங் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் கூட வந்து நல்லா ஓட போகுது. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா இவி மேலே ரொம்ப புலிஷ் நான். ஓகே சார், இவி செக்டார் வந்து டோட்டலாகவே எப்படி இருக்குது? ஆட்டோமொபைல் இவி செக்டார், இந்த ஓலா மட்டும்தான் ஏறி இருக்கா, இல்லை வந்து தொடர்ந்து இதெல்லாம் ஏற வாய்ப்பு இருக்கா அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. உங்களோட ஃபோக்கஸை வந்து கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.